Dear children, welcome to our channel Grammar in Hands. In this video, we are going to learn Prose 1 in 9th Standard English Samachai book. And the prose oda title enna pathinga learning the game. Idai eludhunavar vandu Sachin Tendulkar. Appo indha lesson la enna sollirukana Sachin Tendulkar vandu ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டரா வர்றதுக்கு அவர் எப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு அவருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி அவரே வந்து சொல்றாரு அந்த மாதிரி அமைஞ்சதுதான் வந்து இந்த லெசன் லெசன்க்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஒரு கோல் வச்சுக்கணும் ஒரு அம்பிஷன் சொல்லுவோம் இலக்கு குறிக்கோள் வச்சுக்கணும் அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம உழைத்து கொண்டே போகணும் இடையில வந்து தடைகள் வரலாம் தோல்விகள் வரலாம் ஆனாலும் நம்ம வந்து விடாமுயற்சியோட அதை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தாவே இந்த பாடத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் லெட் அஸ் கெட் இன் டு த லெசன் From a very early age, I played tennis ball cricket with my colony friends. அப்ப ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளையாண்டேன் நான் I loved watching cricket on television in our games. Television and in our games, I often tried to emulate the mannerisms of my favorite players Sunil Gavaskar and the West Indian legend Vivin Richards அப்ப இவர் என்ன பண்றன்னு கேட்டீங்கன்னா அந்த விளையாடுது மட்டுமல்லாம டிவில வந்து கிரிக்கெட் வாட்ச் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் அதெல்லாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து விளையாடும் பொழுது எமுலேட்னா இமிட்டேட் டு மேட்ச் மேனரிசம்ஸ்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆக்டிவிட்டி அவங்க பேசுறது நடக்கிறது ஸ்டைல்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு விதமான இருக்கும் அதே மாதிரி பிளே விளையாட்டு எடுத்துட்டாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட ஸ்டைல வந்து விளையாடுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது இவரோட அதாவது சச்சின் டெண்டுல்கரோட ஃபேவரட் பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா சுனில் கவாஸ்கர் அப்படி அது வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு பெஸ்ட் பிளேயர் அவர் அல்லாம வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட் வந்து விவின் ரிச்சர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்த மாதிரி இவர் விளையாடும் போதெல்லாம் அவங்க ரெண்டு பேர் மாதிரியே கொஞ்சம் இமிடேட் பண்ணுவாராம் பட் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் த பேட்ஸ்மேன் தட் ஐ ஸ்டடிட் ஐ ஆல்சோ லவ்ட் பவுலிங் அவர் நான் வந்து பேட்ஸ்மேனா மட்டும் இல்ல பவுலிங்கும் நான் வந்து கத்துக்கிட்டேன் த்ரோ அவுட் மை கரீர் ஐ ஹாவ் ஆக்சுவலி பவுல்ட் எ லாட் இன் நெட்ஸ் அதாவது த்ரோ அவுட் மை கரீர்னா அவனுடைய பணிக்காலம் அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே வந்து நெட்ல வந்து பிராக்டிஸ் பண்றதை வந்து பவுல் பண்றதை வந்து வழக்கமா வச்சிருந்தாரு ஐ வாஸ் தென் ஸ்டடிங் இன் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பை அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா மும்பையில வந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து படிக்கிறாரு பட் ஆனா மை பிரதர் அஜித் நியூ தட் கம்பேர்ட் டு அதர் ஸ்கூல்ஸ் இன் மும்பை சாரதாசிரம் வித்யா மந்திர் வேர் ராம்கண்ட் அஜ்ரேகர் சார் வாஸ் த கிரிக்கெட் கோச் கேவ் டியூ இம்பார்ட்டன்ஸ் டு தி கேம் ஆஃப் கிரிக்கெட் ஆனா அவரோட பிரதர் சச்சினோட பிரதர் பேர் அஜித் அவர் என்ன பண்றான்னு கேட்டேன்னா இவரோட ஸ்கூல் அதாவது நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அவர் மும்பையில் இருக்கிற மற்ற ஸ்கூலோட கம்பேர் பண்ணி பார்த்து மும்பையில் இருக்கிற மற்ற ஸ்கூலோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் ஸ்கூல் வந்து பெஸ்டா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து ராம்கன் அஜ்ரேகர் அப்படிங்கிறவர் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காரு அதனால வந்து அந்த ஸ்கூல் பெஸ்டா இருக்குன்னு அவருடைய பிரதர் சொல்றாரு அதெல்லாம ஹி ரேன் சம்மர் கேம்ப்ஸ் டூ அதாவது சம்மர்ல வந்து கோடைகால பயிற்சின்னு சொல்லணும் இல்லையா சம்மர் கேம்ப்பும் நடத்துறாராமா அப்ப அஜித் ஒன் டே டுக் மீ டு த கேம்ப் டு கெட் ட்ரெயின்ட் அண்டர் சார் அப்ப வந்து என்ன பண்றாரு அவங்க பிரதர் அந்த கேம்புக்கு வந்து அவரை கூட்டிட்டு போறாரு டெண்டுல்கர் அதாவது நம்ம கிட்ட சொல்றாரு என்னை வந்து அஜித் வந்து ஒரு நாள் வந்து அவர்கிட்ட ட்ரெயின் பண்றதுக்காக கூப்பிட்டு போனாரு எனி ஒன் குட் கம் ஃபார் அ ட்ரையல் அட் த கேம்ப் பட் தென் இட் வாஸ் அப் டு சார் டு டிசைட் ஹூ டு அக்செப்ட் அதாவது யாரு வேணாலும் அந்த கேம்ப்ல வந்து ஒரு ட்ரையல்னா முயற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு வரலாம் ஆனா இட் வாஸ் அப் டு சார் சார் தான் வந்து டிசைட்னா முடிவு பண்றது ஹூ டு அக்செப்ட்னா அவர் வந்து விளையாடுறது பொறுத்து யாரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த கேம்ப்ல அலோவ் பண்ணலாங்கிறது அவரு தான் வந்து முடிவு பண்ணுவார் ஐ வாஸ் 11 இயர்ஸ் ஓல்டு தன் அப்போ அதாவது அவங்க பிரதர் வந்து கூட்டிட்டு போகும்போது இவர் வந்து 11 வயசு இருந்திருக்காரு அஜ்ரேகர் சார் ஆஸ் ஐ ரெஃபர் டு ஹிம் ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் அட் தி ஏஜ் ஆஃப் 11 இன் 1943 விச் இஸ் த ஏஜ் ஐ வாஸ் வென் ஐ வென்ட் டு ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதாவது அவர் வந்து 1943 11 இயர்ஸ் அப்படி அவருக்கு வைக்கும் போதே அவர் வந்து கேம் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்ப நான் போய் அவரை சந்திச்ச அந்த சமயத்துல நானும் 11 இயர்ஸ் ஓல்டா இருந்தேன் I had never batted in the nets before and felt somewhat overawed with so many people around. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து இந்த பேட்டிங் போனது கிடையாது அவ்வளவு பீப்புள் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க இல்லையா அவங்க முன்னாடி அவர் வந்து பேட் பண்ணும்போது ஓவர் AWER வந்து அச்சம் பயம் அர்த்தம் ஓவர் ஆனால் ரொம்ப ஒரு பயமாயிடுச்சு
When I was asked to bat, I was not at all comfortable. அப்போ சரி இவரோட முறை வந்திருக்குது சரி நீ வந்து பேட் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ஒரு வசதியாவே ஃபீல் பண்ணல ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கு அப்ப வித் சார் வாட்சிங் மீ சோ க்ளோஸ்லி ஐ ஃபெயில் டு மேக் அன் இம்பாக்ட் அவர் வந்து இவனை ரொம்ப என்னை வந்து சார் வந்து நான் பேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னை ரொம்ப கவனிச்சதுனால என்னால் அதை வந்து கரெக்டா பண்ண முடியல சார் கார்டு அஜித் அசைட் அண்ட் இன்ஃபார்ம் ஹிம் தட் ஐ வாஸ் பெர்ஹாப்ஸ் டூ யங் டு மேக் தி கேம்ப் அண்ட் சஜஸ்டர்னா கருத்து சொல்றாரு என்னன்னா தட் ஹீ சுட் பிரிங் மீ பேக் வென் ஐ வாஸ் அ லிட்டில் ஓல்டர் அஜித் வந்து அசைட்னா இப்ப அவர் பக்கத்துல கூப்பிட்டு சொல்றாரு இன்ஃபார்ம்னா அவருக்கு வந்து அறிவிக்கிறார் என்னன்னா வந்து இவன் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஓல்டர் ஆனவரை இன்னும் கொஞ்சம் வயசான பின்னாடி இன்னும் கொஞ்சம் பெரிய பையனானவரை கொண்டு வந்து சேர்த்து அப்படிங்கிறாரு இப்ப மை இண்டக்ஷன் அந்த இண்டக்ஷன் கெட்டிங் இன்க்ளூடட் அது சேருது இதுல இண்டக்ஷன் இன் டு மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட் குட் ஹாவ் எண்டர்ட் இன் ஃபெயிலியர் பட் ஃபார் அஜித் இன்சிஸ்டன்ஸ் இன்சிஸ்டன்ஸ்னா கம்பல்சன் அப்ப வந்து அதாவது அவரோட பிரதர் வந்து ஒரு கம்பல்சனா இல்ல ரொம்ப கட்டாயமா விரும்பி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு சார்ட்ட அதனால வந்து அவர் வந்து என்னைய வந்து சேர்த்துக்கிட்டாரு இல்லைன்னா அந்த மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட்ல நானும் வந்து ஆட் ஆகிக்கணும் அதுல ஒரு பிளேயரா இருக்கணுங்கிற என்னோட கனவு என்னுடைய எய்ம் வந்து இல்லாமையே போயிருக்கும் அப்படிங்கிறாரு ஹேவிங் சீன் மீ பிளே இன் தி காலனி அஜித் நியூ ஐ வாஸ் capable of performing far better than I had done in front of Hajrekar sir. அப்ப having seen my play, அதாவது காலனியில பசங்களோட சேர்ந்து விளையாடுறத வந்து என்னோட பிரதர் வந்து கவனிச்சிருக்கிறாரு அதனால அஜித் நியூனும் அவருக்கு தெரியும் கேபபிள்னா முடியும் அப்ப கேபபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஃபார் பெட்டர்னா இன்னும் சிறப்பா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் விளையாட முடியும் தென் ஐ ஹேட் அதாவது அஜ்ரேகர் சார் முன்னாடி நான் விளையாடியதை விட இன்னும் என்னால விளையாட முடியும் அப்படிங்கறத வந்து அஜித் வந்து அஜித்துக்கு தெரிஞ்சிருந்துச்சு அதனால ஹி எக்ஸ்பிளைன்ட் தட் ஐ வாஸ் நர்வஸ் அண்ட் ஆஸ்க் சார் டு கிவ் மீ ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டினா சான்ஸ் சந்தர்ப்பம் அப்ப நர்வஸ்னா என்ன சொல்லுவாங்க ஒரு மாதிரி படபடப்பா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அப்ப அவர் வந்து எக்ஸ்பிளைன் விவரிக்கிறார் அவர் சார்ட்ட போய் சொல்றாரு நான் அந்த அதாவது டெண்டுல்கர் வந்து கொஞ்சம் நர்வஸா இருந்ததுனால இந்த மாதிரி நல்லா விளையாடலைங்க சார் நீங்க இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கன்னு சொல்றாரு அப்ப ஹவர் ஹி சஜஸ்டட் தட் வைல் டூயிங் சோ அப்ப மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டேன்னா சார் சுட் பிரிட்டன் டு கோ அவே அண்ட் தென் வாட்ச் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் அவர் என்னங்கிறாரு ஒருவேளை நீங்க இப்படி இருக்கிறதுனால அவர் வந்து படபடப்பா இருக்கலாம் பயமா இருக்கலாம் அதனால நீங்க வந்து இந்த இடத்த விட்டு போற மாதிரி பிரிட்டன் பிரிட்டன்னா நடிக்கிறது அந்த இடத்த விட்டு போற மாதிரி நடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துல இருந்து இவனை கவனிங்க அப்படின்னு சொல்லி அஜித் சார் அஜித் வந்து அந்த சார்ட்ட சொல்லிக்கிறார் அஜ்ரேகர்ட்ட அப்ப சார் அக்ரீட் அக்ரீடுன்னா ஒத்துக்கிறது சார் ஒத்துக்கிட்டார் அப்ப பிஃபோர் லாங் ஐ வாஸ் ஆஸ்க் டு பேட் அகெயின் அண்ட் வித்தவுட் சார் ஸ்ட்ரெயின்ட் ஐஸ் ஸ்க்ரூட்டனிங் மீ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வாட்ச் டீப்லி அவருடைய கண்கள் அதாவது ரொம்ப ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறவங்களோட கண்களே வந்து நம்மளால நம்ம செய்யும் பொழுது அதை கரெல்லாம் கூர்ந்து கவனிக்கும் அப்ப அந்த இடத்துல வந்து அவர் இல்ல அதாவது இவரை பொறுத்தளவுக்கு அவர் இல்ல தூரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இது அவருக்கு தெரியாது இல்லையா அதனால அந்த கண்கள் என்னை வந்து இப்ப வந்து கவனிக்கல அதனால நான் என்ன பண்ணேன்னா சோ ஐ தாட் ஐ ஃபெல்ட் மோர் அட் ஈஸ் ஈஸ்னா வந்து ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு அண்ட் தென் சூன் ஸ்டார்டட் டு ஹிட் த பால் வெல் உடனே என்ன பண்ணாரு வேக வேகமா நல்ல பால் எல்லாம் ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திஸ் டைம் சார் அக்ரி டு லெட் மீ ஜாயின் த கேம்ப் அப்ப இதை வந்து தள்ளி நின்று பார்த்தவரு வந்து கேம்ப்ல என்னை சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஐ வாஸ் டிலைட்டட்னா வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் அண்ட் ஐ மஸ்ட் சே இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் டிரான்ஸ்ஃபார்ம்டு மை லைஃப் அப்ப நான் வந்து கட்டாயம் சொல்லுவேன் என்னன்னா அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் டிரான்ஸ்ஃபார்ம் என்னுடைய வாழ்க்கையே மாற்றி போட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம்னு நான் சொல்லுவேன் த கேம்ப் இன்வால்வ் எ செஷன் எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் அட் சிவாஜி பார்க் அப்ப அந்த கேம்ப்ல வந்து செஷன்னா இடைவேளை காலையில மாலையிலன்னு பிரி நடக்கும் இல்லையா அது வந்து சிவாஜி பார்க்ல வந்து காலையிலே மாலையிலே நடக்குது ஐ வுட் பிராக்டிஸ் பிட்வீன் 7:30 AM அண்ட் 10:30 AM இந்த மார்னிங் காலையில வந்து 7:30 AM 10:30 வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தென் ஐ வுட் கம் பேக் இன் தி ஆப்டர்நூன் அண்ட் பிராக்டிஸ் டில் லேட் ஈவினிங் ஆப்டர்நூனுக்கு வந்துட்டு மறுபடி போய் லேட் ஈவினிங்னா ஈவினிங் ரொம்ப நேரம் வரைக்குமே பிராக்டிஸ் பண்றான் இந்த ஷெட்யூல்னா இந்த முறை வந்து வாஸ் ரிகோரஸ் அண்ட் ஐ வுட் பி எக்ஸாஸ்டட் பை தி எண்ட் ஆஃப் தி ரிகோரஸ்னா வந்து தரோ அண்ட் கேர்ஃபுல் சும்மா போனோமா விளையாண்டமான்னு இல்லாம
ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட வந்து விளையாடு விளையாடிட்டேன். அவ்வளவுதான் தொடர்ந்து விளையாடிச்சு சின்சியரா விளையாண்டு முடிச்சுட்டு போகும் பொழுது எண்ட் ஆஃப் தி டேனா அந்த நாளின் முடிவுனா ஒரு நைட் பிஃபோர் கோயிங் டு பெட் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இல்ல நைட் நேரம் எக்ஸாஸ்டா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் நான். அப்ப டிராவலிங் டு சிவாஜி பார்க் டுக் 40 minutes ஃப்ரம் மை ஹவுஸ் இன் பந்த்ரா அண்ட் ஐ ஹேட் டு கேட்ச் அன் ஏர்லி மார்னிங் பஸ் டு மேக் இட் ஆன் டைம். அப்ப டிராவலிங் டு சிவாஜி பார்க் அவங்க வீடு வந்து பந்த்ரா ஏரியாவில இருக்குது. அங்கிருந்து சிவாஜி பார்க்கு போறதுக்கு 40 minutes வந்து பஸ்ல டிராவல் பண்ணணும். அப்ப இவர் வந்து அந்த டைம் அந்த டயத்துக்கு போகணுங்கிறதுக்காக என்ன பண்றேன்னா ஏர்லி மார்னிங் பஸ் வந்து பிடிச்சி போயிட்டு இருந்தேன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆரம்பத்தில் சில நாட்களுக்கு அஜித் அக்காம்பனிடு அப்படின்னா வந்து கம்பனிடுனா கூட வர்றது துணைக்கு வர்றது. அப்ப அவர் பிரதர் வந்து கூட வர்றாரு எதுக்குன்னா டு கெட் மீ யூஸ் டு தி ரொட்டீன். அதாவது ஸ்டார்டிங்ல போய் பழக்கப்படுத்துறதுக்காக கொஞ்ச நாள் ஒரு வழிகளெல்லாம் சொல்லி அவங்க பிரதர் வந்து கூட வந்துட்டு இருந்தாரு. அப்ப டூரிங் தி பஸ் ஜேர்னிஸ் டூரிங்னா பொழுது பஸ் ஜேர்னிஸ்னா பேருந்து பயணத்தின் பொழுது ஹி வுட் டாக் டு மீ அபவுட் த நான் சென்ஸ் ஆஃப் பேட்டிங். அப்ப இந்த இடத்துல வந்து அது வந்து என்னன்னா நுணுக்கங்கள்னு அர்த்தம். அதாவது பேட்டிங் அதாவது பேட் பண்றதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படிங்கறத பத்தி என்னோட பிரதர் எங்கிட்ட பேசிட்டு வருவாரு. அண்ட் ஐ ஆல்வேஸ் என்ஜாய் திஸ் கான்வர்சேஷன் நாட் இந்த மாதிரி அவர் பேசிட்டு கான்வர்சேஷனா உரையாடல் என்ஜாய்டுனா அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த மாதிரி அவர் பேசிட்டு வரல நான் எப்பவுமே ரசிச்சு கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். இன்ஃபேக்ட்னா உண்மை சொல்ல போனா த ஒன் திங் தட் ஐ ஹவ் கெப்ட் வித் மீ ஆல் மை கரே இஸ் அ நோட் தட் அஜித் கேவ் மீ கண்டெய்னிங் சம் தாட்ஸ் அபவுட் பேட்டிங். அப்ப நான் வந்து என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு கிரிக்கெட்டரா இருந்த எல்லா நாள்களையுமே வந்து நான் வந்து வச்சுக்கிட்டது என்னன்னா இஸ் அ நோட் ஒரு நோட். அதுல இருந்து நான் நிறைய குறிப்புகள் அடைஞ்சது என்னன்னா பேட்டிங்கை பத்தி சரி அவர் அந்த அஜித்தோட கருத்துக்கள் அடங்கிய அந்த குறிப்புகள் அடங்கிய ஒரு நோட். அது எனக்கு வந்து வாழ்க்கை முழுவதுமே பயனுள்ளதா இருந்தது. இட் சர்வ்ட் அஸ் அ வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல். அது வந்து என்னது ஒரு கோச்சிங் எனக்கு நல்ல கோச்சிங் தர்ற அளவுக்கு அது எனக்கு உதவி செஞ்சது. அஸ் அ சைல்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குழந்தையா இருக்கும்போது ஐ ஹேட் ஒன்லி ஒரு குழந்தையா இருந்ததுனால ஒன்லி ஒன் செட் ஆஃப் கிரிக்கெட் க்ளோத்ஸ் ஒரே ஒரு செட்டு கிரிக்கெட் ஒரு செட்டு தான் ட்ரெஸ் வச்சிருந்திருக்கிறார் கிரிக்கெட் ட்ரெஸ். அண்ட் தி ரொட்டீன் வாஸ் டு வாஷ் தம் ஆஸ் சூன் அஸ் ஐ ரிட்டர்ன்டு ஃப்ரம் தி மார்னிங் செஷன். அப்ப காலையில போயிட்டு மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் இருக்கும் இல்லையா இல்ல மார்னிங் செஷன் முடிஞ்சு வந்த உடனே அவர் வாஷ் பண்ணி போடணும். While I had my lunch, the clothes would dry out in the sun and I would wear them again in the afternoon. அப்போ அந்த சாப்பிட போகிற கேப்பில் துவைச்சு காய போட்டுருவார். அவர் வந்து லஞ்சு சாப்பிட்டு வர்றதுக்குள்ள அது ட்ரை ஆகிருக்கும். அப்போ இந்த பர்டன் வாஸ் ரிப்பீட்டட் இன் தி ஈவினிங். ஏன்னா சாயந்தரம் வந்தோடனே மறுபடி துவைச்சு போட்டாத்தினே மறுநாள் காலைக்கு போட்டு போக முடியும். அப்போ ஈவினிங் வந்த வரைக்கும் அதே வேலை செஞ்சேன். ஸோ தட் ஐ குட் யூஸ் தி சேம் செட் ஆஃப் க்ளோத் ஃபார் த ஃபாலோயிங் மேன். அடுத்த நாள் காலையில அதே வந்து க்ளோத்தை வந்து வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் துவைச்சு போட்டேன். த சிஸ்டம் ஒர்க்குடு வெல். இது வந்து ஒரு ஒரு நல்லாவே தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்பார்ட் ஃப்ரம் மை பாக்கெட்ஸ் தெர் வாஸ் நெவர் குவைட் enough time for the pockets to dry out completely and for the entire duration of the camp I played with wet pockets. என்ன சொல்றாங்கன்னா வந்து அது என்னதான் துவைச்சு போட்டு வாஷ் பண்ணி போட்டு ட்ரை ஆனாலும் அவரோட பேக்கெட் இருக்கு இல்லையா பேக்கெட் ஷர்ட்லயும் சரி கீழே பேண்ட்ல பேக்கெட் மட்டும் என்ன ஆகுனா நல்லா ட்ரையா இருக்காது கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிருக்காது. அதாவது என்டையர் டூரேஷன் அந்த விளையாண்டு முடிக்க வரைக்கும் அந்த முழு பொழுதுமே பிளேட் வித் வெட்டுன்னா நனைந்த அந்த வெட் பாக்கெட்ஸ் அந்த பாக்கெட்லாம் நனைஞ்சு காயாம இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் விளையாண்டேன். பை தி மிடில் ஆஃப் தி சம்மர் கேம்ப் அந்த சம்மர் கேம்பினுடைய மிடில்னா சம்மர் கேம்ப் எத்தனை நாள் நடக்குதோ அதுல எக்ஸாக்டா ஒரு சென்டர் ஒரு 60 days ஒரு 30-35 days கரஞ்சு சார் ஹேட் ஸ்டார்டட் டேக்கிங் அன் ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட் இன் மை பேட்டிங் அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் 2 months இன்ஃபார்ம்ட் அஜித் தட் ஐ ஹேட் த பொட்டன்ஷியல் டு பி அ குட் கிரிக்கெட்டர். அவர் வந்து கொஞ்சம் மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சாரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் காமிச்சு எனக்கு வந்து நிறைய பிராக்டிஸ் கொடுத்துட்டு என்னோட பிரதர்கிட்ட சொன்னாரு குட் கிரிக்கெட்டர் ஒரு நல்ல சிறந்த கிரிக்கெட்டாளர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல்னா ஆற்றல் அவங்கிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. இஃப் ஐ எப்படி இருக்குன்னா இஃப் ஐ பிராக்டிஸ் ஆல் இயர் ரவுண்ட் எல்லா அந்த இயர் ஃபுல்லாவே முழுமையாக அவர் நல்லா பிராக்டிஸ் பண்ணாருன்னா நிச்சயமா ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் ஆகிறது கிரிக்கெட்டர் ஆகக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்குதுன்னு என்னோட பிரதர்கிட்ட வந்து சார் சொன்னாரு. ஹவவர் இருந்த போலும் மை ஸ்கூல் த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் என் பந்தா
did not have cricket facilities, and sir was keen for me to change schools if I wanted to continue cricket seriously. அப்ப தொடர்ந்து கிரிக்கெட்டை வந்து கண்டினியூஸா செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண்ட்ராவில் இருக்கிற அவனோட இங்கிலீஷ் ஸ்கூல் அந்த ஸ்கூலை விட்டுட்டு வேற ஸ்கூல் மாத்தணும் அப்படிங்கறதுல அவர் ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. ஒன் ஈவினிங் அதனால என்ன பண்றாருனா ஒரு நாள் சாயந்தரம் சார் கால்ட் மை ஃபாதர் அண்ட் புட் ஃபார்வர்டு சஜஷன். சஜஷன் அவருடைய ஐடியா கருத்தை வந்து சொல்றாரு, அப்பா கூப்பிட்டு சொல்றாரு. அப்ப அஜித் வாஸ் இன் தி ரூம் வித் மை ஃபாதர் அட் தி டைம் அண்ட் தே போத் அக்செப்டட் தட் இட் வாஸ் நெசசரி இஃப் கிரிக்கெட் வாஸ் டு பி மை ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டினா முக்கியத்துவம், முதன்மை, முக்கியம் கொடுக்கறோம். அப்ப கிரிக்கெட் தான் என்னோட முக்கியத்துவம், கிரிக்கெட்டுக்கு தான் நான் முதன்மைத்துவம் கொடுக்கறோம், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா என்ன பண்ணணும், ஸ்கூலை வந்து மாத்துற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அப்பாட்ட வந்து அந்த சார் பேசிட்டு இருக்கும்போது என்னோட பிரதர் அஜித்தும் கூட இருந்தாங்க. அதனால ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அவனை வந்து கிரிக்கெட் முக்கியத்துவமா இருக்கும்போது அவர் சொல்றத கேட்டுக்கல, அக்செப்ட்னா ஒத்துக்கிட்டாங்க. அப்ப மை ஃபாதர் சாட் மீ டவுன் அண்ட் எக்ஸ்பிளைன்ட் வை ஹி டிட் நாட் ஹாவ் எனி அப்செக்ஷன்ஸ் டு மை சேஞ்சிங் ஸ்கூல். அப்ப வந்து அமைதியா பக்கத்துல உட்காந்து அப்செக்ஷனா மறுப்பு, அந்த வேற ஸ்கூல் மாத்ததுல வந்து மறுப்பு எல்லாம் ஒன்றும் இல்லை. I should do so only if I was really serious about playing cricket. என்ன சொன்னா, நீ உண்மையாவே சீரியஸா வந்து கிரிக்கெட் பிளே பண்றேன்னு சொல்லும் பொழுது அதுதான் உன்னோட முதன்மையான குறிக்கோளா இருக்குன்னு சொல்லும் போது ஸ்கூல் மாத்துறதுக்கு நான் ஒன்றும் மறுக்க மாட்டேன் அப்படின்னு அப்பா சொல்ற. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ அஸ்யூர்ட் ஹிம், அஸ்யூர்ட்னா ஷூரிட்டி, உறுதியா சொல்றேன், நிச்சயமா நான் பண்றப்பான்னு சொல்லிட்டேன். ஐ வாஸ் அண்ட் ஷோ இட் வாஸ் அக்ரீட் தட் ஐ சுட் மூவ் டு சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் வேர் அஜ்ரேகர் சார் வாஸ் த கிரிக்கெட் கோச். அப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு மாத்திட்டேன், அந்த ஸ்கூல்ல தான் அந்த அஜ்ரேகர் சார் வந்து கிரிக்கெட்டுக்கு கோச்சா இருக்காரு. அப்ப ஆல் மை எக்ஸஸ் எனர்ஜிஸ் வேர் கெட்டிங் சேனல்ட் இன் டு கிரிக்கெட் விச் ஆக்டட் அஸ் அ கைண்ட் ஆஃப் சேஃப்டி வால்வ். அப்ப என்ன பண்ணணும், என்னுடைய எல்லா விதமான எனர்ஜியையும் நான் வந்து கிரிக்கெட் பக்கம் திருப்பி விட்டேன். மை ஃபாதர் ஆல்வேஸ் செட் தட் ஆல் ஹி வாண்டட் மீ டு டூ வாஸ் கிவ் இட் மை பெஸ்ட் எஃபோர்ட் வித்தவுட் ஒரிங் அபவுட் ரிசல்ட். அப்ப எப்பவுமே எனக்கு சொல்லுவார் என்னன்னா, என்ன நான் செய்யணும்னா கிவ் இட் மை பெஸ்ட் எஃபோர்ட், என்னுடைய பெஸ்ட் எஃபோர்ட், நல்ல முயற்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வித்தவுட் ஒரிங். அப்ப ரிசல்ட் அதை நம்ம ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் பத்தி கவலைப்படாம வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு நினைத்தோம்னா இடையில வந்து ஒரு தளர்வுகள் வரலாம், ஒரு ஃபெயிலியர் வரலாம், அதையெல்லாம் கவலைப்படாம நீ தொடர்ந்து உழைத்துக்கொண்டே இருக்கணும்னு எனக்கு எங்க அப்பா எப்பவுமே அறிவுரை சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதோட வந்து நெக்ஸ்ட் இதோட அடுத்த பகுதி, அதாவது இந்த வீடியோட பார்ட் டூல வந்து இந்த லெசனோட ரிமைனிங் பேராகிராஃப்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன்ல வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதை வந்து நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்குரிய ஆன்சரையும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல், டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ், தேங்க்யூ.